ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு குட் நியூஸ், சிஜிஹெச்எஸ் கட்டணம் அதிகரிப்பு. வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் மத்திய அரசின் சுகாதார திட்டம் இந்திய மத்திய அரசின் பதிவு செய்யப்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு சுகாதார வசதிகளை வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு திருப்பிச் செலுத்துதல் மற்றும் பணமில்லா வசதிகள் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் தற்போது அரசு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்கான கட்டணத்தை திருத்தியிருக்கிறது. அதன்படி அரசின் திருத்தப்பட்ட விதிமுறைகளின்படி வீடியோ கால் மூலமாகவும் பரிந்துரை செய்யலாம் எனவும், சிஜிஹெச்எஸ் நோயாளி செல்ல முடியாவிட்டால் குடும்ப உறுப்பினரை அனுப்புவதன் மூலமும் அவர் பரிந்துரை பெறலாம். மேலும் தற்போது ஓபிடி சிகிச்சைக்கான கட்டணம் ரூபாய் 150 இருந்து ரூபாய் 350 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அனுமதிக்கப்பட்ட நோயாளிக்கு மருத்துவ ஆலோசனைக்கான கட்டணம் 300 இருந்து 350 உயர்த்தப்பட்டு இருக்கிறது. மேலும் ஐசியுக்கான அறை வாடகை கட்டணம் ரூபாய் 862 இருந்த நிலையில் தற்போது ரூபாய் 5400 உயர்த்தப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் பொது வார்டு அறைக்கான கட்டணம் 1000 நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1500, பகுதியளவு தனியார் அறைக்கான வாடகை 2000 இருந்த நிலையில் தற்போது 3000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய கட்டணத்திற்கு பிறகு அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 240 முதல் 300 வரை கூடுதல் செலவு ஏற்படும் எனவும், மத்திய அரசின் சுகாதார திட்டம் அலோபதி, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற பல்வேறு மருத்துவ முறைகளின் கீழ் சுகாதார பாதுகாப்பை உள்ளடக்கியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் 79 நகரங்களில் உள்ள 1670 மருத்துவமனைகள் சிஜிஹெச்எஸ்ஸுடன் இணைக்கப்பட்டு இருப்பதாகவும், இந்த வசதியுடன் 213 கண்டறியும் ஆய்வகங்கள் இணைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.